ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டில் தால் கிச்சடி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். இந்த தால் கிச்சடியை பார்த்தீங்க அப்படின்னா, மதியம் லஞ்சுக்கும் வச்சுக்கலாம், அது இல்லைன்னா நம்ம டின்னருக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம், அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இந்த தால் கிச்சடியோட நல்ல ஒரு அப்பளம் அப்படி இல்லைனா ஒரு ஊறுகாயோடு வச்சு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக செய்கிற மாதிரியான சாம்பார் சாதம் ரெசிபியும் போட்டிருக்கிறேன் ஹோட்டல் டேஸ்டில். அந்த ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த தால் கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த தால் கிச்சடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சோனாமசூரி அரிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசியை சார்ந்த ஒரு அரிசி தான். உங்கள்கிட்ட சோனாமசூரி இல்லைன்னா பச்சரிசி எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து தால் கிச்சடிக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோடவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு, அப்படி இல்லைனா மசூர் தால் இருக்கும் இல்லையா சிகப்பு பருப்பு, அது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதை ரெண்டையுமே நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஊற விட்டு வேக வச்சோம்னா குழைய குழைய உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ இது வந்து ஊறட்டும், ஊறினதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து தால் கிச்சடி குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1.5-2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு இப்போதைக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற சீரகம் லைட்டாக வந்து பொரிய விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துட்டு அந்த ரெண்டுமே நல்லா செவக்கிற மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு. இந்த சமயத்தில் நல்ல பெரிய சைஸில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு நறுக்கினது 1 கப் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கியிருக்குது, ரொம்ப செவக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸில் 2 தக்காளி, நல்ல பெருசாக இருந்தால் 1 தக்காளி, நறுக்கினது 1 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்ல வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ போட்டிருக்கிற தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அளவு வெந்து வந்திருக்கு, குழையலை. இப்போ இந்த சமயத்தில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் 1 கேரட், 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சைப்பட்டாணி, 1 பெரிய உருளைக்கிழங்கு, 1 10 பீன்ஸை நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட என்ன காய்கறிகள் இருக்குதோ தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற காய்கள் 2-3 நிமிஷம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொடி சேர்க்க ஆரம்பிக்கலாம். இதில் இன்றைக்கி சேர்க்க போகிற மசாலா பொடின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயில் வதக்கிக்கலாம். இப்போ அந்த மசாலா வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பிறகு நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசனெலாம் போய் எண்ணெய் பிரிய வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம எடுத்த அரிசி 1 கப்பு அரிசி எடுத்துருக்குறோம், 1/4 கப்பு பருப்பு எடுத்துருக்குறோம். இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து நான் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த கிச்சடி பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக இருக்கணும். நம்ம அரிசி 15 நிமிஷம் ஊறியிருக்கணும். கூடவே 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் 1 கல் உப்பு கூட இருக்கணும், என்னோடதில் வந்து கம்மியாக இருக்குங்கிறதுனால 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி உப்பு கூட தெரிகிறப்ப அரிசி வெந்ததுக்கப்புறமா சாதத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச பருப்பு அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். அரிசியிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு குக்கரை மூடிக்கோங்க. மூடிட்டு இப்போ ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 3-4 விசில் வச்சுக்கலாம். இந்த கிச்சடி பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், வர வரன்னு இருந்தால் நல்லா இருக்காது. அதே மாதிரி அடியும் பிடிக்கக்கூடாது. 3 விசில் வச்சுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 விசில் வச்சுருந்தேன், ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த கிச்சடி பார்த்திங்கன்னா நல்லா குழைய குழைய இருக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வர வரன்னு இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 விசில் வச்சு வேக வட்டதுக்கு நல்லா பக்குவமாக வெந்துருச்சு, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப வர வரணும், வெந்து வரலை. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு தாளிப்பு கொடுப்போம், அதுதான் வந்து கிச்சடிக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த தாளிப்பு கொடுக்கறதுக்கு தாளிப்பு கரண்டியில் முக்கியமாக பார்த்திங்கன்னா தால் கிச்சடி நெய்யில் தான் வந்து நம்ம தாளித்து ஊற்றணும், அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா தேங்காய் நான் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. இந்த நெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த போட்டிருக்கிற கடுகு சீரகம் நல்லா வந்து பொறிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கப்ப இதில் வரமிளகாய், விதையை எடுத்த வரமிளகாய் முழுசாகவே சேர்த்துருக்கிறேன், வாசத்துக்காக தான் சேர்த்துருக்கிறேன். அந்த விதையோட கிள்ளி போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப காரம் அடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலையிலையும் போட்டு நல்லா வந்து பொரிய விடுங்க. இப்போ நல்லா மிளகாலாம் செவந்து பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் 4 பல் பூண்டை வட்ட வட்டமாக நறுக்கி சேர்த்துருக்குறேன், நல்லா மெல்லிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கோல்டன் கலரில் செவந்து வர மாதிரி வதக்கிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்திருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த தாளிப்பை எடுத்து கிச்சடியில் சேர்த்துருங்க. ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பு தான். இப்போ இதை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது சாதம், அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணி 1 கப்பு போல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாதம் வந்து எந்த அளவுக்கு குழகுழப்பாக வேணுமோ தேவையான அளவு கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நான் 1 கப்பு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு தளர்த்தியாக கிச்சடி வந்து ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிட்றத விட நல்லா சுட சுட சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடைசியாக தாராளமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை போட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தால் கிச்சடியோட ஒரு அப்பளம் ஊறுகாய் வச்சு நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் ஆரோக்கியமானதும் கூட. இதே மாதிரி அளவுகளோட இந்த தால் கிச்சடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.